என் பேர் வந்து பாலாஜி ஊர் வந்து அரசியல் இதுவரைக்கும் நான் கம்மணிக்கு போயிட்டு இருந்தேன் இனிமே நான் வந்து விவசாயம் எஸ்கே சேனல் பியூட்டிஃபுல் லைஃப் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது பாலாஜி இவர் பேர் பாலாஜி இம்ப்ராடெக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஓய்வு நேரங்களில் விளையாட்டுத்தனமாக ஒரு ரெண்டு ஆடு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆடு வாங்கி விட்டாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வர்ற வருமானம் அதிகமாக வருது வேலைக்கு போகிறத விட ஆட்டில் தான் வருமானம் அதிகமாக வருதுன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆடுகளாட்ட வாங்கி இப்போவும் வேலைக்கு போய்ட்டுருக்கிறாரு பத்து ஆடுகளாட்ட வாங்கி மற்ற நாட்களில் ஓய்வு நேரங்களில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு இன்னும் நான் ஃப்யூச்சரில் வந்து ஆடுகள் வளர்ப்பு அதிகமாக வளர்ப்பேன் இருந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாங்க இவர்கிட்ட கேட்போம் வணக்கம் பாலாஜி ஆடு வளர்க்குறீங்க சரி ஒரு விளாட்டு குட்டி இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போகுது பாலாஜி இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு ஒரு விளையாட்டு குட்டி எப்படி விற்பீங்க என்ன ரேட்டுக்கு விற்பீங்க அதாவது குட்டியாக இருந்தால் ஐயாயிரத்துக்கு மூணு குட்டியாக இருந்தால் நாலாயிரத்துக்கு எத்தனை மாதம் வளர்க்கணும் ஐயாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அதான் மூ மூணு மாதம் வளர்க்கணும் அதுவும் தீனியெலாம் நல்லா போடணும் நல்லா கொழு கொள்ளணும் வளர்க்கணும் வளர்த்தா தான் இன்றைக்கி ஒரு குட்டி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இனிமேல் வந்து அந்த ரேட்டை வர இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அந்த ரேட்டை விட இறங்குறக்கே வாய்ப்பு இல்லை இறங்குறது அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி கறி பார்த்தீங்கன்னா எழுநூறுபாய் எட்நூறுபாயின்னு சொல்கிறாங்க டவுன்லெல்லாம் உண்மையா ஆமாம் அது வேணால் நம்ம வாஸ்தமான வெஸ்ட்டான் ஆமாம் ஓகே ஆ உங்களுடைய ஐடியா வந்து என்ன இனி அதிகமாக ஆடுகள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறதா இனிமேல் ஆமாம் இனிமேல் அதிகமாக ஆடு வாங்கி வளர்க்குறத என்னுடைய ஐடியாவே ஏன்னா நம்ம படிக்கலையெல்லாம் சொல்லுவாங்க நீ ஆடு மேய்க்க கூட ஆக்கில அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் அது வந்து இன்னைக்கு ஆடு மேய்ச்சா அது பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும் ஆட்டு வளர்ப்பு மாடு வளர்ப்பு விவசாயம் இதெல்லாம் ஒரு நல்ல தொழில் ஆக போகுது இல்லையா ஆமாம் விவசாயம் மேல நல்ல ஆக போகுது ஆனால் விவசாயத்துக்கு வந்து விவசாயம் அழிஞ்சிருச்சுன்னா இன்னும் சாப்பாட்டுக்கே வெளியெலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடு குட்டிகள்லாம் விளையாட்றதுக்கு காரணம் எல்லாருமே சாஃப்ட்வேர் அந்த வேலை இந்த வேலைன்ட்டு வெளியில் போகிறது தான் காரணம் மறுபடியும் இளைஞர்கள்லாம் வரணும்னு சொல்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக இளைஞர் கூட்டம் வந்து இப்படி இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு விளையாட வளர்த்தாங்கன்னா எல்லோரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லோரும் முன்னேறுவாங்க அதாவது விவசாயம் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக வரும் கண்டிப்பாக ஆனால் இந்த வயசில் எல்லோரும் வெளியில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நீங்கள் ஆடு வளர்க்கணுன்னு முடிவு பண்ணதுக்கு வந்து உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஆமாம் வெளியில் வேலைக்கு போகிறாங்க எல்லாம் பன்னஞ்சாம் பேருக்கு போகிறாங்க ஆனால் வந்து ஆட்டில் ஆடு வளர்த்து அதில் சம்பாதிக்கணுங்கிற என்ன வந்து யாருக்குமே வரமானிங்குது ஆனால் வெளியில் போகிறத விட ஆடு வளர்க்குறதுல நல்ல வருமானம் தானே சொல்கிறீங்க ஆ கண்டிப்பாலும் நல்ல வருமானம் வெளியில் போனால் வண்டியில் போகணும் அலைச்சல் இழுச்சல் சம்பளம் பிரச்சனை நிறையா இருக்கும் ஆனால் விளையாட்டில் வந்து கண் மாதிரி சம்பளம் கை மேலே சம்பளம் அப்போவே கொடுத்துருவாங்க கை வெ விளையாட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போகும்போது கொடுத்துட்றாங்க ஆ விளாட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போகும்போது கொடுத்துட்றாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைகோட வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் வெளியில் போனால் எல்லாம் பிரிஞ்சுதான் தனித்தனியாக இருக்கணும் அதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை இல்லை வெளியில் வேலைக்கு போனால் இந்த மாதிரி தொ சொந்தமாக தொழில் பண்ணுறது எவ்வளோ நல்லது தானா அதெல்லாம் எவ்வளோவோ நல்லது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய நீங்கள் வந்து நம்ம எஸ்கே சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி என் ஒரு நன்றி சொல்லிருங்க ஆனால் ஆடு வளர்ப்பு எவ்வளோ முக்கியத்துவங்கிறது ஒரு வார்த்தை சொல்லிடுங்க ஆடு வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் ஒரு மட்டும் வளர்த்து பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து விட மாட்டேங்க ரெண்டாவது ஆடு வந்து ரொம்ப நம்ம மேலே அன்பு வச்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது மனிதர்களோட அன்பு ரொம்ப அதிகமாக காட்டுமல்ல நம்மகிட்ட ஆமாம் ஆடுகளுக்கு வந்து மனிதர்களோட அன்பு ரொம்ப ஜாஸ்தி அது வந்து நம்ம அதுக்கிட்ட பழகிற பொறுத்தாக இருக்குது ஆனால் அதுக்கிட்ட பழகி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம அதை விற்கிற கூட மனசு வராது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க ஆ ஆனால் சமயத்தில் வயசான வரைக்கும் வச்சுருக்க வேண்டியதுதான் நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுங்களா ஆ நீங்கள் ஆட்டுக்கறி உங்கள் ஆட்டுக்காரியே கசாப்பு கடையில் போய் எடுத்து சாப்பிடுங்களா அதெல்லாம் நான் நல்லா சாப்பிடவே மாட்டேன் கையில் கூட தொடமாட்டேன் அதையும் நம்மளோட பிள்ளை மாதிரி தானே வளர்க்குறேன் ஆ அதே மாதிரி நம்ம பிள்ளை மாதிரி தீனி ஓட்டாக அன்பாக பாசமாக வளர்க்குறேன் அதை போய் சாப்பிட்றதுக்கு யாருக்குமே மனசு வராது இருந்தாலும் அப்புறம் வருமானம்னு வரும்போது அதை கொடுத்து அது வருமானம் வரும்போது அதை நம்ம ஆகணும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுகளுக்கு வந்து வைரஸ் கிருமிகள் தாக்குறதாக சொல்கிறாங்க நிறைய நோய்கள் காய்ச்சல் அது இதுன்னு வருதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்க டாக்டர் கூட்டிகிட்டு வந்து பார்ப்பீங்களா இல்லை நீங்களே ஏதாவது வைத்தியம் பார்ப்பீங்களா ஆட்டுகளுக்கு அதுக்கெல்லாம் இயற்கையான வைத்தியமே இருக்குது என்னது என்ன பண்ணுவீங்க சுற்றி வர நொச்சி பிச்சி மாதிரி வைக்கணும் எங்கே வைக்கணும் ஆட்டு கடத்தர் சுற்றி வைக்கணும் ஓ நீங்கள் வச்சுருக்கீங்களா ஆ இருக்கு உச்சி மரம் வச்சால் வந்து ஆடு மாடுகளுக்கு வைரஸ் கிருமி வராதுங்கிறீங்க அது வந்து வைரஸ் கிருமி வந்து தடுத்துரும் அதனால் வந்து ஆடுகளுக்கு வந்து எந்த பா பாதிப்பு இருக்காது இதை வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல இனிமேல் தெரிஞ்சுக்குங்க எல்லாரும் நண்பர்களே நொச்சி மரத்தில் ரெண்டு வகை இருக்குது அதாவது வெள்ளை நொச்சி நொச்சி ரெண்டு இருக்குது நாம் ஆடு கட்டி இருக்கிற மாடு கால்நடைகள் கட்டுற வக்கருக்கு ப கால்நடைகள் கட்டுற பக்கம் வந்து இந்த நொச்சி மரங்களை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் கிருமிகள் வைரஸ் கிருமிகள் அந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நொச்சி வந்து மனிதனுக்கே இந்த சலுகைக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இது இது வரைக்கும் யாருக்கு தெரியல அப்படின்னா இனிமேல அது தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே உங்களுடைய கால்நடைகளை சுற்றி கட்டுத்துறைகளை சுற்றி இந்த நொச்சி மரங்களை வச்சு கண்டிப்பா கண்டிப்பாக அது வைரஸ் கிருமிகள் வராமல் த தடுக்கும் நானும் அது படிச்சிருக்கேன் இருந்தாலும் பாலாஜி வந்து அதை அனுபவபூர்வமாக சொல்றாரு அது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மை கண்டிப்பாக வச்சு விடுங்கள் நண்பர்களே பாலாஜி அவர்கள் நமக்காக ஒரு சில நிமிடங்கள் நேரம் எடுத்து நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு எஸ்கே சேனல் பியூட்டிஃபுல் லைஃப் நேயர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி பாலாஜி நன்றி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எஸ்கே சேனல பாருங்க சொடக்கப்பட்டலாம் அனுப்புங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அனுப்புங்க நானும் அடிக்கடி இன்னும் நிறைய தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்